ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் வேர்ல்டு. இன்றைக்குரிய வீடியோ வந்து ஆஸ்பரகஸ் ஃபார்ம். இந்த பிளான்ட்டை என்கிட்ட ஒரு குட்டி பாட்டில் தான் வச்சுருக்கேன், அதை ரீபாட் பண்ண போகிறேன். அதை ரீபாட் பண்ணிகிட்டே நம்ம இதோட கேர் ப்ரொபகேஷன் பற்றி நான் சொல்கிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரொம்ப அழகான பிளான்ட்டு, ஆர்னமெண்டல் பிளான்ட், சும்மா ஜஸ்ட்டு வீட்டில் அழகுக்காக நம்ம வந்து இதை வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இதோட கேர் பார்க்கலாம். இது இந்த பிளான்ட்டுக்கு வந்து ஓவர் வாட்டரிங் பண்ணக்கூடாது. இது வந்து கீழே வந்து வேர் வந்து கிழங்கு மாதிரி இருக்கும், தண்ணியை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். அதனால் நீங்கள் ஒரு 3-4 நாளைக்கு ஒரு தடவை நம்ம சாயில் ட்ரை ஆனதுக்கப்புறம் தண்ணி ஊற்றினாலே போதும். நெக்ஸ்ட்டு வந்து சன்லைட்டு. நீங்கள் இதை டைரக்ட் சன்லைட்டில் வச்சிங்கன்னா செடி கருகியே போயிடும், இன்டைரக்ட் சன்லைட்டில் தான் வைக்கணும். அதுக்காக சுத்தமாக சன்லைட்டே வராத இடத்துல, வெளிச்சமே இல்லாத இடத்துலையும் செடியை வைக்கக்கூடாது. இன்டைரக்டாக, அதாவது வெளிச்சமாக இருக்கணும், ஆனால் ரொம்ப சன் வெளிச்சம் வந்து வெயில் வந்து மேலே படுற மாதிரி இருக்கக்கூடாது. ஆனால் வெளிச்சமான இடத்துல வச்சிங்கன்னா நல்லா க்ரீனிஷாக செடி பார்க்குறதுக்கு நல்லா புஷ் புஷ்ஷுன்னு அழகாக இருக்கும். இது வந்து ரொம்ப ரேராக பூக்கும், ஒரு சின்ன ஒயிட் கலரில். நம்மளுக்கு அந்த இந்த பட்டு வர்ற மாதிரி இருக்குது பார்த்திங்கன்னா, எனக்கு இன்னும் ஃப்ளவர் வரலை, ஒரு குட்டி பூ வந்து பூக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து ரீபாட் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப குட்டி பாட்டில் இருக்குது, அதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கிற பாட்டில் தான் வைக்க போகிறேன். ரொம்ப பெருசாக இருக்கிற பாட்லேயும் நம்ம வைக்கக்கூடாது. ஒரு சின்ன செடியை ரொம்ப பெரிய பாட்டில் வச்சாலும் அந்த செடியோட வளர்ச்சி வந்து உங்களுக்கு அவ்வளோவா இருக்காது. அந்த அது வேர் வந்து அந்த சின்ன பாட்டிலேருந்து அதுக்கு அடுத்தது கொஞ்சம் சைஸ் இருக்கிற பாட்டில் தான் வச்சிங்கன்னா வேகமாக வளரும். அதுக்கப்புறம் அதுலேருந்து அடுத்த சைஸ், அந்த மாதிரி நம்ம மாற்றணும். இப்போ இருக்கிற சைஸை விட அடுத்த சைஸில் இருக்கிற பாட்டில் வச்சா கரெக்டாக இருக்கும். இதுன்னு இல்லை, எல்லா க்ரோட்டன்ஸ் மாதிரி அழகுக்கு வளர்க்கக்கூடிய எல்லா செடிகளுக்குமே அப்படி தான். மண்கலையில் வந்து கார்டன் சாயிலும் மாட்டு உரமும் நம்ம வந்து கலந்து வைக்கலாம். ஆனால் நான் இதில் வெறும் கார்டன் சாயில் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மாட்டு உரத்தில் வந்து நிறைய நைட்ரஜன் சத்து இருக்குது. இந்த மாதிரி அழகுக்கு வளர்க்குற செடிகளுக்கு வந்து இலைகள் தான் வந்து அழகாக இருக்கும், பூவோ காயோ எதுவுமே இருக்காது. இலைகள் வந்து நல்லா பச்சை பசேன்னு அழகாக இருக்கணும். அதுக்கு வந்து இலைகள் வந்து முதல்ல பச்சை பசைன்னு இருக்கணும்னா நைட்ரஜன் சத்து தான் ஜாஸ்தி தேவை. நீங்கள் உரங்கள்னு போயிட்டீங்கன்னா கொக்கோப்பத்தில், சாரி, மாட்டு உரத்தில் தான் நல்லா இருக்குது. அதையும் விட ஜாஸ்தியாக இருக்குது வந்து நம்ம காற்றுல மழையில் தான் வந்து நைட்ரஜன் சத்து ஜாஸ்தி இருக்குது. அதனால் நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி அழகுக்குரிய செடிகளுக்கு மண்ணில் எந்த ஒரு உரங்களுமே சேர்க்க மாட்டேன். ஏன்னா மழை தண்ணி, அதுக்கப்புறம் அரிசி கலவர தண்ணி, இதுலேயே வந்து உங்களுக்கு அந்த செடிகளுக்கு தேவையான நைட்ரஜன் சத்து போதுமாக இருக்கும். அதனால் நான் எந்த உரமுமே வந்து இந்த மாதிரி செடிகளுக்கு சேர்க்க மாட்டேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். கொக்கோ பேத்து வந்து சில பேர் சேர்ப்பாங்க, ஆனால் இதுக்கு வந்து கொஞ்சம் லூஸான சாயில் போதும், இருக்கக்கூடாது. செம்மண் நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் இறுகிடும். நீங்கள் அதுக்கு மேலே கார்டன் சாயில் மட்டுமே சேர்த்துக்கிட்டிங்கன்னா மண் வந்து இறுகவே இருகாது. அதாவது கார்டன் சாயில்னால் ஜஸ்ட்டு ஏதாவது மரத்துக்கு கீழே இருக்கிற இந்த இலைகளோட சேர்ந்து இருக்கிற மண், உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற மண், அதுதான், அதுவே போதும். அடுத்தது ப்ரொபகேஷன். இதில் வந்து பாருங்கள், இது கீழே உள்ள கிழங்கு தெரியுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி கிழங்கில் கிழங்கோட சின்ன செடியும் சேர்த்து நீங்கள் வச்சிங்கனாலும் வந்துடும். இல்லை வேர்கள் மட்டும் இருக்கிற, மேலே இருக்கிற தண்டுலேருந்து வேரோடு மட்டும் எடுத்து நீங்கள் வச்சாலும் இந்த செடி வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கிற வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி இப்படின்னு 1000 சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிட்டேன். ஆனால் வாட்சவர்ஸ் தாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 2000 ஹவர்ஸ்க்குள்ளே தாண்டலை. வீடியோ ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறேன். 1.5 வருஷத்தில் 1000 சப்ஸ்கிரைபர், என்னோடய சேனலில் ஏதோ ஒன்று பிடிச்சி போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. எனக்கு இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் எனக்கு தெரிஞ்ச கார்டனிங் போக இப்போ பேர்ட்ஸும் நான் வந்து மேலே நிறைய வீடியோஸ் அது போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த இதுவும் நான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், அதுலேயும் நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்ததுன்னு, அதாவது ஒரு 1000 பேர் வந்து ஏதோ நான் பண்ணுறதில் ஏதோ ஒன்று சின்ன விஷயம் பிடிச்ச போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா, அதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.